ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யுவர் சேனல் கடல் ராசா ஐலண்ட் ஃபிஷர்மேன். நம்ம இன்றைக்கி ஒரு ஆழ்கடல் ஃபிஷிங் போட்டில் ஒரு மயில் மீன் சிக்கியிருக்கு. அந்த மயில் மீனை எப்படி இறக்கி வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்கனவே நம்ம அந்த மயில் மீன் பிடிச்ச வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம கடல் ராசா ஐலண்ட் ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சிங்கன்னா மட்டுமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ளே வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மயில் மீன் வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன்களாக வரும். அதனால நம்ம ஸ்டோருக்குள்ளே போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடணும். அந்த காண போடும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து மேலேருந்து கீழே போகிறனால ஈஸியாக போயிடும். ஆனால் வெளியே எடுக்கிறதுக்குள்ளே கஷ்டப்படுற விதம் இருப்பாருங்க. ஏன்னா வந்து அந்த மீனை நம்ம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தூக்குனா தான் நம்ம அந்த மீனை வெளியே எடுக்க முடியும். ஏன்னா வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குமா, அந்த இதில் செருத்துக்கிட்டு வராது. அதனால் கப்பி மூலியமாக வச்சுக்கிட்டு அங்கிட்டிருந்து இழுப்பாங்க. ஒரு நேரம் இந்த மாதிரி மீன்கள் செருத்துக்கிற அதை கிட்ட இழுத்து விடணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுக்கணும். ஆனால் வந்து நம்ம ஆழ்கடல் ஃபிஷிங்னு நம்ம போயிட்டோம்னாவே நம்ம அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய மீன் வந்து இந்த மயில் மீனை தான் நம்ம அதிகபட்சமாக பார்ப்போம். இப்போ இந்த போட்டில் வந்து எத்தனை மயில் மீன் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த மயில் மீனை வந்து எப்படி இங்கே வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வெளியே இட ஓட்டு கொடுக்குறது, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. காட்டா மிஷின் கொஞ்சம் பெரிய மிஷினாக இருக்குது. இப்போ அதை எப்படி வெளியே எடுத்துட்டாங்க, இன்னும் எப்படி அதை எடுத்து இட ஓட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படியோ இப்போ அந்த மயில் மீனை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த மிஷின் காட்டா மிஷின் மேலே வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோவை அவங்க வியாபாரிகள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம மயில் மீனை பற்றி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓடி இந்த மயில் மீன் வந்து பொதுவாக ஒரு 500 கிலோலேருந்து ஒரு 2000 கிலோ வரைய வரவா வரும். அதனால் வந்து இந்த மீனை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு மீனை ஒரு வண்டியில் கொண்டு போக மாட்டாங்க. பீஸ் பீஸாக வெட்டி ஒரு கிலோ ஒரு 70 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தானே இந்த மீனை கொடுப்பாங்க. இந்த மீன் வந்து பெரும்பாலும் வந்து ஆழ்கடல் பகுதியில் மட்டும்தான் வசிங்க. ஏன்னா வந்து கரப்பரம் இந்த மீன் வராது. இதோட வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இது போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படி நம்ம போட்டில் வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்ம இழுவை போட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த வலைகளை வந்து பிச்சுட்டு போயிருக்கோம். ஆனால் இந்த இழுவை போட்டுகள் உள்ள இடங்களில் வந்து இந்த மீன் இருக்காது. வலைகள்னு சொல்லும்போது அந்த வலைகளுக்குள்ளே அது போகும்போது அப்படி அந்த வலை வந்து அதை மேலே சுற்றினா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திணறிக்கிட்டு ஓட முடியாமல் இருந்துக்கிட்டு அந்த வலையில் சிக்கி மாட்டிக்கிறதா அந்த மயில் மீன். இந்த மயில் மீனில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னா, அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா,
மனித வளர்ச்சிக்கு தேவையான வந்து ஒரு புரோட்டீன் வந்து இந்த மீனில் இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை வந்து நம்ம வண்டியில் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி எல்லா இடத்தையும் கட் பண்ணி அந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி வண்டியில் ஏற்றி கொண்டு போகலாம். வண்டியில் ஏற்றி எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வேறு எங்கேயும் போல் எப்பவும் போல் ஃபாரின் தான் போகும். அவன் தேவையான அளவு புரோட்டீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு ஏதாட்டும் ஒரு பாட்டர்லேயே ஏதாட்டும் வச்சு அடைச்சி நம்மளுக்கு அனுப்பிவிடுவான். அது மாதிரி தான் இது ஃபாரினுக்கு தான் போகும். நம்மளுக்கு வந்து இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்து பார்த்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஏன் மயில் மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம்னா அந்த கடல் மேலே வந்து அந்த ரெக்கையை விரிச்சிக்கிட்டு அதோட வந்து மேல்பகுதியில் வந்து ரெக்கை இருக்கும். அந்த ரெக்கையை விரிச்சிக்கிட்டு போகும்போது அழகாக அப்படியே மயில் தொகை விரித்து போனால் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆகும். அழகான காட்சியை காட்டுமா அது வந்து நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் மயில் மீன் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை விரிச்சிக்கிட்டு போகிறது ஒரு அழகான சித்திரமாக இருக்குது. அதனால தான் இந்த மீனை வந்து மயில் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மீன் அதே மாதிரி ஹார்டான மீனுங்கிறதுனால இந்த மீனை வெட்டுறதுக்கு கத்தி, அதாவது கசாப்பு கடை கத்தி மாதிரி கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு எண்ணெய் வந்து வெட்டுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இந்த மீன். குழம்புக்கு இந்த ஒரு பீஸ் போட்டா போகலங்க. குழம்பு ஒரு பீஸ் போட்டா போதும். குழம்பு நிறைஞ்சு வெளிச்சு போட்டு கண்டா தூக்கிட்டாங்களா? அரே சின்ன பக்கத்தில் வைங்களா ஆயிச்ச போட்டு. இது அப்படிங்கடா போட 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 கோலா வருது. அரே கோலா வருது. கழிவு வைங்க. தெரிக்கிறப்ப மேல ஒரு வழி அந்த மயில் மீனை நம்ம பிடிச்சி வெட்டி யாவரிக்கு நம்ம கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடல்ராஸ் ஐலண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறீங்க, ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுருங்க. ஏன்னா வந்து அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணால் அதுலேயே நிற்கும். நம்ம அதுக்குள்ளே போய் ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கடல்ராஸ் ஐலண்ட்.